காலை நேரத்திலும் கர்த்தர் நம்மோடு இடைப்பட ஜெபத்தோடு காத்திருப்போம். ஜெபத்தின் மேன்மையை கர்த்தர் ஆராதனையில் வெளிப்படுத்துவாராக. எடுத்த ஒருவர் வாசிக்க கேட்போம். ஏசாயா 54 ஏசாயா 54 பத்தாம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தை உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனது உருகுகிற கர்த்தர் சொல்கிறார். என்னன்னு தெய்வ பிள்ளைகளை மலைகள் என்று சொல்லுகிற நேரத்துல பிள்ளைகளை கேட்டா சொல்லுவாங்க, என் தகப்பன் எனக்கு ஒரு மலை, என் தாய் எனக்கு ஒரு பர்வதம். என்னங்க தெய்வ பிள்ளைகளை, சிலருடைய வாழ்க்கையில இந்த மலைகளும் பர்வதங்களும் இல்லாமல் இருந்தால் ஏசப்பா எங்க அப்பா என் வாழ்க்கையில இருந்திருந்த அநேக நேரத்துல நான் இந்த வெற்றிடத்தை அனுபவித்தது உண்டு. ஆண்டவரே, என் தகப்பன் என்னோடு இருந்திருப்பார் என்றால் இந்த ஊழியத்துல இன்னும் மகிமையா செயல்பட்டிருக்கலாமே. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, சில துணைகள் நம்மை விட்டு கடந்து போகிறதான நேரத்தில் தான் ஏசப்பாவுடைய துணை நம் வாழ்க்கையில அவர் மூலமாய் அறியப்படுகிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, என் வாழ்க்கையில் அநேக மலைகள் விலகி இருக்கலாம், நான் நம்பினதான பர்வதங்கள் நிலை பெயர்ந்து இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய கிருபை என்னை விட்டு நிலை பெயராமல் இருக்கிறது. அன்ப தேவ பிள்ளைகளே, இந்த மாலை நேரத்திலே வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அருமை பிள்ளைகளே, எந்த இடத்திலே என் வாழ்க்கை முடிந்தது என்று நினைக்கிறாயோ, எங்கே நான் முடங்கி போனேன் என்று நினைக்கிறாயோ, மலைகள் இல்லாமல் இருக்கலாம், பர்வதங்கள் இல்லாமல் இருக்கலாம், கர்த்தரின் கிருபை உன்னில் நிச்சயமாய் இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, எடுத்தவர்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6 மத்தேயு 6:34 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் நாளுக்காக, அப்பா என்னுடைய பேங்க் பேலன்ஸ் என்கிட்ட இல்லை, என் போஸ்ட்ல ஒண்ணுமே கிடையாது, என் கையின் பிரயாசங்களினாலே எனக்கு பலம் இல்லை என்று சொல்லி இந்த பினான்சியல் இயர்ல உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்கிறாய் அல்லவா, உனக்கான வார்த்தை தான் இது. இன்றைக்கு கர்த்தர் பார்த்து கொள்ளவா, இன்றைக்கு நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற நேரத்துல கர்த்தருடைய சமூகத்தில் எனக்காய் பார்த்து கொள்ளப்படும். எல்லாருக்கும் கவலை நாளைக்கு, நாளை என்பது எதிர்காலம், நாளை என்பது அறியாது, நாளை என்பது தெரியாது. ஆண்டவரே, அது எப்படி இருக்கும் தெரியாது, அது அறிந்தவர் நீர் மாத்திரமே. என் வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அதை தெரிந்தவர் நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே. அந்த ஆண்டவர் இடத்துல தானியர் கேட்கிறதான நேரத்துல, நீ எனக்கு பிரியமானவர், மறுபடி சொல்லுகிறேன், வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீ கர்த்தருக்கு பிரியமானவர், நீ கர்த்தருக்கு பிரியமானவள், நீ பிரியமானவரா இருக்கிறபடியால, நீ பிரியமானவரா இருக்கிறபடியினாலே நீ வேண்டுதல் செய்ய துவங்கின பொழுதே ஆராதித்தோம் வெண்மேகமே துணையாளரே என்னோடு பேசுங்கன்னு சொல்லிட்டு நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே பரலோகம் உனக்காய் திறக்கப்பட்டது. தேவா வானத்தை அன்னார்ந்து நோக்கி பார்த்து கொண்டிருந்த நேரத்திலே வலது பாரசத்திலே தேவாவியானவர் அவனுக்காய் எழுந்து நின்றார். என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னை தூக்கி சுமப்பவர் உன்னை கோயில் வைத்திருப்பார் என்றால் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாத படி என்று சொன்னது. இப்ப எழுந்து நிற்பாங்கன்னா உன் பிரச்சனைய அவர் தோல்ல இருந்து கீழே பாரு, அந்த பிரச்சனை இருக்கிற சுவடு கூட தெரியாது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, உனக்காக பரலோகத்தில் எழுந்திருக்கிற தேவன் உண்டு, உனக்காய் பேசுகிற தேவன் உண்டு, உனக்காக காரியங்களை செய்கிற தேவன் உண்டு. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு மலைகள் விலகினாலும் என்னிடத்தில் ஆசீர்வாதங்கள் விலகி போனாலும் விலகாது போனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், முதல் ஆசீர்வாதம் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே. என் அன்பு தெய்வ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். வாசிங்க, நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போடும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரே நாம் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, பதில்
மேல படிய ஏறி பாருங்க. 33 வசனத்தை வாசிக்கிற நேரத்துல கர்த்தர் அங்கே உனக்கான பதிலை வைத்திருக்கிறார். 6:33 வாசிங்க. தேவனுடைய ராஜ்யம், என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாள் நான் கண் விழிக்கிற நேரத்தில் தேவ சாயலால் நான் திருப்தி ஆக வேண்டும் என்ற முதலாவது எதை உன் வாழ்க்கையில வச்சிருக்கிற? இந்த மாதத்தை துவங்கின உடனே யார் முகத்துல முடிக்கிற? என் அன்பு தேவ பிள்ளைகளே, மாதத்துல ஒரு நாள் கம்யூனியன் இருக்கு, நான் எங்க இருக்கிறேன்? இல்ல ஆண்டவர், ஃபர்ஸ்ட் நான் உலகத்துல எல்லாரையும் விசிட் பண்ணிட்டு வந்துடுறேன். உலகத்தை சுத்தி பார்த்தது யாரு தெரியுமா? யோபுல 1 அதிகாரத்துல வாசிச்சால் அங்க தெரியும். சாத்தானை பார்த்து ஆண்டவர் கேட்டார், எங்கே இருந்து வருகிறார்? நான் உலகம் எங்கும் சுற்றி தெரிந்து வருகிறேன். தெரியாத ஆண்டவருக்கு எரிய வேண்டியதான தேவ பிள்ளையே, தேவ மகனே, மகளே, நீ தெரிந்து கொண்டிருப்பாய் என்ற ஒரு நாள் முன்னால் துறைமுகத்தை பார்க்க முடியாது. நீ நினைக்கிற நான் ரொம்ப என் வாழ்க்கையில எல்லாம் இருக்கு, நான் தந்து வலிச்சு நான் எப்படியாவது போயிருந்தோ, உன் படகில் ஆண்டவர் இல்லாமல் இருப்பார் என்றார். உன் குடும்பம் வெற்று குடும்பம், உன் வாழ்க்கை வெற்று வாழ்க்கை, உன்னுடைய வேலை ஸ்தலம் வெற்று வேலை ஸ்தலம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் இல்லாமல் நான் எங்கே போவேன் என்றாலும் நான் சூனியத்திலும் சூனியமா இருக்கிறேன். உலகம் எனக்கு சூனியத்தை வைக்க வேண்டாம், நானே எனக்கான சூனியத்தை வைத்துக் கொள்ளுகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஏன் கவலைப்படுகிறோம் என்றால், எதுக்காக கவலைப்படுறோம்? நாளைக்கு என் ஜீவன் என்னிடத்துல இருக்குமா? என் அன்பு தெய்வ பிள்ளைய, ஏசப்பா இன்னைக்கு தட்டி எழுப்பாம காலையில விட்டுருந்தாருனா இன்றைக்கு சபவம் வீட்டு வாசலுக்கு வந்திருக்கோம். பரலோகமே, என் தஞ்சமே என்று காண்பேனோ, ஆனா இந்த நாளை உனக்கு காண வைத்தாரு, 2 மாதங்களை உனக்கு கடக்க வைத்தாரு, அந்த ஆண்டவர்கிட்ட என்ன சொல்ல போற? எங்கப்பா போயிட்ட? நான் உலகம் எங்கும் சுத்தி பார்க்க போயிட்டேன். எங்கப்பா போயிட்ட? வேலைக்கு போயிட்டேன். எங்கப்பா போயிட்ட? மாமியார் மாமனார பார்க்க போனேன். எங்க போனேன்? சித்தப்பா சித்திய பார்க்க போனேன். என்னை பார்க்க எப்போ வந்த? ஆதாமே எங்கே இருக்கிறாய்? உன் வாழ்க்கையில மலை போர் காயங்கள் விலகினது, பர்வதங்களை உன்னை கைவிட்டது, ஆனால் அந்த நேரத்தில் உன் தாயின் கருவிலிருந்து இந்த நாள் வரையும் உன்னை பெயரை சொல்லி அழைத்தேன். ஒருத்தவங்க வாசிங்க பார்ப்போம், ஏசாயா 43:1 வாசிங்க. ஏசாயா 43:1 இப்போதும் யாக்கோபே, ஆண்டவரான இஸ்ரவேல் கூப்பிடல, கூப்பிட மாட்டாரு, ஏன்னா அவருக்கு தெரியும். அதாவது இந்த மொட்டைவால் குருவி கிராமத்துல பார்த்தோம்னா வாழை ஃபுல்லா பிள்ளைங்க பிடிச்சு முருவி விட்டுருவாங்க, தம்மனு பறக்கும், அமைதியா பறக்கும். ஒரு வால் அதுக்கு முளைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இப்படியே ஆட்டி காண்பித்து கொண்டே சில ஆசீர்வாதங்கள் கையில வந்த உடனே என் நடை மாறுது, என் பார்வை மாறுது. ஏசப்பாக்கு தெரியும், பாஸ்டரையா மாத்தலாம், பாஸ்டர் மூஞ்சதான் பார்ப்பாரு, ஆனா பாஸ்டர் இங்க கொண்டு வந்து வார்த்தையை கொடுக்க வைத்தவர் அவர் உன் முகத்தை பார்க்க மாட்டார், உன் உள்ளான இருதயத்தை பார்ப்பார். இந்த சனத்தை நான் எனக்கு ஏற்படுத்தினேன். இவர்கள் யார் துதியை பாடிக்கொண்டிருக்கிறார்கள்? வேலையின் துதியா, சூழ்நிலைகளின் துதியையா, எந்த துதியை பாடிக்கொண்டிருக்கிறாய்? அப்ப அக்கினிச்சூளை எப்படிங்க 7 மடங்கு சூடாக்காம இருக்கும்? என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உலகத்திலே உபத்திரவர்கள் உண்டு, ஆனாலும் ஆனா திடம் கொள்ளலையே, ஆண்டவருடைய திடம் எனக்கு வேண்டாம். மன்னா காலையில எல்லாரும் வர்றதுக்கு முன்னால கோதுமை, அதாவது கொத்துமல்லி அளவுதான், சின்னதுதான், கொஞ்சம் உண்மைதான் வேண்டும். இந்த மன்னாவனை பொறுக்கி கொள்ளவில்லை என்றால் அநேகர் வந்து எடுத்துட்டு போயிருவாங்க, அது ஒண்ணு. ரெண்டாவது, நான் லேட்டா போய் எடுத்துப்பேன், வெயில் ஏறிடும், வெயில் ஏறினா மண்ணா உருகிறோம். அடுத்த கேட்டகரி இருக்கு, 1 தேதி வாக்குத்தத்த ஆராதனை, ஜனவரி 1 தேதி யாக்கோபே உன் கோடாரங்கள், இஸ்ரவேலே உன் ஆசீர்வாதம் எல்லாம் வாழ்க்கையில நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். மதிக இடமே இன்னும் 23 முடியல, இந்த மாசம் முடிஞ்சதுனாதான் நம் இந்திய தேசத்தின் பிரகாரம் என்னுடைய பினான்சியல் முடியும்.
மெய்ப்பராய் வந்தவர் என்ன உனக்கு மெய்ப்பராய் உனக்கு காரியங்களை செய்ய அவர் ஒன்றாக இருக்கிறார். நீ அவர் கையை விட்டுச்சு கோளாரங்கள் அழகா இருக்கணும், வாசஸ்தலங்கள் அழகா இருக்கணும். உன் கோளாரத்தை வாசஸ்தலத்தை உன் கையினால் நீ அலங்கோலமாக்கி கொண்டிருக்கிறாய், அழுக்காக்கி கொண்டிருக்கிறாய். அலங்காரமா இருக்க வேண்டிய நீ உன் கையினால் உன் ஆசீர்வாதங்களை அழித்துக் கொண்டிருக்கிறாய். நீதிமொழிகள் 14:1 என்ன சொல்றது? புத்தி உள்ள ஸ்திரீ புத்தி இல்லாதவளோ வேற யாரும் வர வேண்டாம், நீயே போதும், நீயே போதும். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை குலைத்து போற வாக்கு தத்தங்களை குலைக்க முடியாது. இன்றைக்கு உன் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குதுன்னா இன்றைக்கு ஆண்டவர் உன்னை ஜீவனா வச்சிருக்கிற ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் இல்லை என்றால் என் அன்பு தெய்வ பிள்ளைய கிருபாசன தண்டைக்கு ஒன்னால் வர முடியாது. இப்போ வாசிங்க, அந்த 43:1 வாசிங்க. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உண்டாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டு உன்னை பேரை சொல்லி கூப்பிட்டாரு. வாக்கு தத்த ஆராதனைக்கு பேரை சொல்லி கூப்பிட்டாரு. யோனாவே எங்கே இருக்கிறா? நான் அடித்தட்டில் தூங்கிக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஆயத்த ஆராதனைக்கு பேரை சொல்லி அழைத்தார். ஆதாமே எங்கே இருக்கிறாய்? நான் மரத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. காலையில திருவிருந்து ஆராதனைக்கு தேவனின் கட்டளை, சூஸ் தி பெஸ்ட் கிடையாது, ஆப்ஷன் கொடுக்கல, வரணும். எங்கே இருந்தாய் ஆண்டவரே? ரொம்ப டயர்டா இருக்கிறனால நான் ரொம்ப தூரத்துல நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. பெயரை சொல்லி அழைக்க வரும் பெயரை மறப்பதற்கு முன்ப அவரது நாமத்தை இருதயத்தில் எழுதிக்கொள். ஏன் தெரியுமா? 2 வசனத்துல இருக்கு, இதையெல்லாம் நீ கடந்தாக வேண்டும். உலகத்துல உபத்திரவம் மாத்திரம்தான் இருக்கு. நீ நினைக்கிறதான சோபிஸ்டிகேட்டட் லைஃப் உலகத்தில் இல்ல. மலை விலகிறோம், பர்வதம் நிலைபெயர்ந்துடும். நீ நம்புகிற தாய் தகப்பன் கைவிடுவார்கள், நீ நம்புகிற ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ன விட்டு போயிடுவாங்க. ஆதாரை போல தனிமரமா இருந்த காரியங்கள் உன்னில் செலவழிகிறதான நேரத்திலே அன்றைக்கு பரலோகத்தை நோக்கி பார்க்கிற காலங்கள் வருவதற்கு முன்பாய் சகலமும் என்னென் பரிபூரணப்பட்டு இருக்கிறதான நேரத்திலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய நீதி, உன் நீதி அவர் வெளிப்படுத்துவார் என்று சொல்லி காலையிலே ஆண்டவர் பேசினார். என் நீதி என்னது? என் நீதினா நான் செய்கிற வேலைகள், ஆண்டவருக்காய் நான் செய்த கிரியைகள். ஆண்டவருக்காய் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? ஒன்னும் செய்யல ஆண்டவரே. கடமைக்கு நான் ஒரு நாள் வரணும். ஷாப்பிங் மால்ல சுத்தி பார்க்கிற மாதிரி சபையை சுத்தி பார்க்கணும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரணும். சபை இருக்குதா? கூட்டு போட்டிருக்காங்களா? ஊழியக்காரர் இருக்கிறாரா இல்ல பரலோகத்துக்கு போயிட்டாரா? ஆண்டவர் ரதத்தை ஊழியக்காரர்களுக்காக அனுப்பிட்டாரா? இதற்கு வருகிற கூட்டங்கள் உண்டு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் இதற்காக நம்மை அழைக்கவில்லை. என் ஆண்டவர் என்னை அழைத்தது அவர் வார்த்தைகளை நான் கேட்க. என் அன்பு தெய்வ பிள்ளைய, அநேக வாக்கு தத்தங்கள் இன்னும் பேப்பர்ல அப்படியே இருக்கு. ஏன் தெரியுமா? அதை வாங்கி நான் அப்படியே வச்சுட்டேன், அதிகமா சேர்த்துட்டேன். நான் 1 இந்த வருஷத்துக்கு ஃபுல்லா நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். இன்னைக்கு போய் எங்கெல்லாம் சேர்த்து வச்சிருக்க திறந்து பாரு. அதை நீ சேகரித்து வைப்பாய் என்றால் மன்னா நாற்றம் எடுக்கும். இன்றைக்கு உன் வாழ்க்கையை நாற்றம் எடுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறதான் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பெருமை பெரியவர்கள் அவர்கள் புதியவர்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல வரணும். இல்லைனா ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய மரணம் நிகழும், நிகழும். என் அன்பு தெய்வ பிள்ளைய, ஒரு வாட்டி தான் ஆண்டவர் பாடைய தொட்டார், வாலிபம் பிழைச்சிட்டான். பிழைச்சவன் மறிக்கலையா? இல்ல ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாங்க, இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க? இல்ல, மரணம் நியமிக்கப்பட்ட ஒன்று. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் உன்னை தொட்டார் என்றால் வார்த்தைகள் உன் கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறது என்றால் ஆண்டவர் கொடுக்கிற தருணத்தை பயன்படுத்து. பயன்படுத்தலன்னா கையை கழுவிடுவார். ஆண்டவர் கையை கழுவி விடுவார் என்றால் ஆசீர்வாதம் உங்ககிட்ட இருக்கும், ஆனால் வாக்கு தத்தங்கள் உன்னிடத்தில் இருக்காது. லாசரு ஐஸ்வர்யவான், 2 தெரியும் நமக்கு. அவன் ஐஸ்வர்யத்திலேயே சாவர வரைக்கும் வாழ்ந்தான் உலகத்துல. ஆனா ஒருவன் தரித்திரத்தோடவே வாழ்ந்தான். மறித்த நேரத்துல
ஒருவன் ஆபிரகாமின் மடியில் தேற்றப்படுகிறான், ஒருவன் பாதாளத்தில் கூக்குரல் இடுகிறான். இன்றைக்கு நீ தேற்றப்படுவதற்காய் வருகிறாயா, கூக்குரல் இட வருகிறாயா? என் அன்ப தேவ பிள்ளைய, ஏசாயா 43:2 தண்ணீர்களை கடக்கும் போது பிரச்சனை வருவது ஏசப்பா, அப்ப மட்டும் ஏசப்பா வந்து கையை கொடுத்துறானா, தூக்கி ஒண்ணு மேல விட்டுறானா? பிரச்சனை வரும்போது ஏசப்பா வந்து உன் பாசோட பேசணும், பிரச்சனை வரும்போது உங்க அப்பா அம்மா கிட்ட பேசணும், பிரச்சனை வரும்போது சூழ்நிலையில ஆண்டவர் பேசணும். பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா ஆண்டவர் ஐம் பிஸி, கொஞ்சம் நான் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். நீ இன்னைக்கு பிஸியாக உன்னால் கடக்க முடியாத தண்ணீர்கள் வருகிற நேரத்தில் கர்த்தர் உன்னை பார்த்து சிரிப்பா, எச்சரிக்கை. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது அவர் உன்னோடு இருக்க வேண்டும் என்றார். நீ கர்த்தருடைய சன்னிதானத்துல உனக்கு பரிபூரணங்கள் இருக்கிற நேரத்தில் அவர் சமூகத்தில் நீ அமர்ந்து இருக்க வேண்டும். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்ல. சொன்னதுனால ஆண்டவர் அவைகள் புரளாமல் இருக்க வேண்டும் என்றார். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவருடைய கண் என்னை எப்படி பார்க்குது தெரியுமா? நேர வருவோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 32 அதுக்கு முன்னால் இருக்கிற படியேறுவோம், வாசிங்க. இவைகளை எல்லாம் எவைகள்? இசப்பா நல்ல வேலை வேணும், நல்ல குடும்பம் வேணும், கல்யாணமான பிள்ளை வேணும், பிள்ளைக்கு வந்த வாழ்க்கை வேணும், வாழ்க்கை வந்த ஆசீர்வாதமா இருக்கணும், எல்லாம் வேணும். ஆனா இயேசப்பா வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, வாசிங்க, இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள். நம்ம ஞானிகள்ல அஞ்ஞானிகள், நம்ம ஞானிகள் ஆயிச்சோம். என் அன்பு தெய்வ பிள்ளையே, இயேசப்பா தான் நீ பைத்தியமாவே ஞானி ஆயிற. நீ உன்னை ஞானி என்று சொல்லாதே. ஞானத்திற்கு காரணம் அவர் மாத்திரமே, ஞானத்தின் ஊற்று அவர் மாத்திரமே. தன் பார்வைக்கு ஞானியாய் இருப்பவனை கண்டாயானால் அவனை பார்க்கிலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கை உள்ளவனாய் இருக்கலாம். எனக்கு எல்லாம் தெரியும், அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. என் அன்பு தெய்வ பிள்ளையே, ஒருவன் அமைதியாய் இருப்பான். வேதம் சொல்லுகிறது ஆவிக்குரியவன் நிதானிக்கப்படான். ஆவிக்குரியவனை ஒருத்தராலே நிதானிக்க முடியாது, அவங்க என்ன செய்யறது தெரியாது. அவன் அமைதியோடு பார்த்திருப்பான். கர்த்தர் தன்னிடத்தில் பேசுவதற்காய் இன்றைக்கு ஞானியாய் இருந்தாலும் சரி அஞ்ஞானியாய் இருந்தாலும் சரி உன் குறியைகள் ஒன்றுக்கும் உதவாது. வேதம் சொல்லுகிறது இவைகளை அஞ்ஞானிகளும் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம், இவைகளை நீ எழுதிக்கோ. வேலை வேணும், குடும்பம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், இது ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும். உன்னை படைக்கும் போதே உன் டிஎன்ஏல அவர் எழுதிச்சார், உனக்கு இந்த நாளில இந்த தாய் தகப்பனுக்கு நீ மகனாய் மகளாய் பிறக்க போகிறார். இவர்கள் உன்னை வளர்ப்பதற்கு நான் அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பு. நீ வளர்ந்து வருகிறதான நேரத்தில் ஈசாக்கை போல என் சத்தத்தை கேட்பாய் என்றால் உனக்கான விழா எலும்பை எடுத்தவர் ஏற்ற நேரத்தில் என் பரத்திலே நான் கொடுப்பேன். விழா எலும்பு என் பரத்தில் வந்தவுடனே ஆண்டவரே நீங்களா வந்தல வெயிட் பண்ணுங்க. ஏதேனிலிருந்து துரத்தப்படுவதற்கு முன்பால் மறுபடியும் ஆதாமினால் ஏதேனுக்குள்ளாய் செல்ல முடியவில்லை. நீ மறுபடி ஆதாம் நீ ஏதேனுக்கு போக வேண்டும் என்றால் பிந்தின ஆதாமின் சத்தத்தை கேட்க வேண்டும், முந்தின ஆதாம் அல்ல. ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். எது ஒளிஞ்சிடணும்? பழையவைகள். முரட்டாட்டம், கீழ்படியாம தேவனுடைய சமூகத்திற்கு வராமல் இருப்பது, இவைகள் எத்திலே ஒளிந்து போக வேண்டும். பழையவைகள், முந்தின ஆதாமின் கிரியைகள் எங்கே இருக்கிறார்? கேள்வி என்கிட்ட வரக்கூடாது, இயேசப்பா கிட்ட நான் வந்து சொல்லணும், நான் இங்கே இருக்கிறேன். ஆண்டவர அந்த பிள்ளைக்கு தான் இயேசப்பாவுடைய குரல் கேட்கும். சாமுவேலே, சாமுவேலே, ஆதாமையும் கூப்பிட்டாரு, சாமுவேலையும் கூப்பிட்டாரு. சாமுவேல் சொன்னா என்ன சொன்னா? கர்த்தாவே சொல்லும், அடியே கேட்கிறேன். சாமுவேலுக்கு எத்தனை வயசு? சின்ன பிள்ளை. சின்ன பிள்ளைக்கு இருக்கிறதான ஞானமும் அறிவு என்னிடத்தில் இல்லையே. வேதம் சொல்லுகிறது ஒருவன் சிறு பிள்ளையை போல் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் அவன் என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க.
முடியாது. சின்ன பிள்ளைய ஏன் அடிக்கிறாங்கன்னு தெரியாது. சபைக்குள்ளா இருக்கிற நேரத்தில் சில கடின வார்த்தைகள் என்னை உடைக்கிறதான நேரத்தில், பொய்யவன் என்னை உடைக்கிறார், பொய்யவன் என்னை உடைக்கிறதான நேரத்தில், இந்த பாடுகளுக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிற நேரத்தில், பொய்யவன் தரத்தில் அலங்கோலமான பாத்திரமாய் அல்ல, அலங்காரமான பாத்திரமாய் கர்த்தர் என்னை படைப்பா. விசுவாசிக்கிறீங்களா? உலகத்திலே அலங்கோலமாய் இருக்க போகிறாயா? கர்த்தருடைய கையில, வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தருடைய கையில அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்திலே ராஜ முடியுமாய் நீ இருக்க வேண்டும் என்றால் ஏசப்பாக்கு தெரியும். மூணாம் தேதி மத்தியானத்துல உனக்கு பிரியாணி கொடுத்தாருன்னா நாலாம் தேதி அது ஜீரணமாகணும் அல்ல, உனக்கு பழையத கொடுக்கறதுக்கும் அவருக்கு தெரியும். ஆனா உன்னை அவர் வெறுமையா விட மாட்டாங்க. என்ன தெய்வ பிள்ளையே, வேதம் நமக்கு அங்கே கற்றுக் கொடுக்கிறது பாருங்க. 31 சொல்லுகிறது, ஆகையா இதுதாங்க கவலை. எசப்பா 31 இருக்கு, இன்னைக்கு நீ சொல்லுவியா 28 நான் என்ன சாப்பிட போறேன்ட்டு என் ஆண்டவரால் சொல்ல முடியும். காலையில நீ என்ன சாப்பிடுவ, மாலையில என்ன சாப்பிடுவ, ராத்திரியில எதை ஒடுக்க போகிறாய் என்பது அவருக்கு தெரியும். தெரிஞ்சவர்கிட்ட போய் காரியத்தை கேட்கறத விட்டுட்டு அறியாமல் தேடிக்கொண்டிருக்கிற என் அருமை தேவ பிள்ளைகளை இதெல்லாம் விட்டுருங்க. அது அவர் பார்த்துப்பாங்க, அது அவர் டிபார்ட்மெண்ட். அவர் டிபார்ட்மெண்ட நீ கை வைக்காத. உனக்காய் அவர் கொடுத்த வேலை உன்னை ஏற்படுத்தினது. துதிக்க, இந்த புதிய மாற்றம் நீ பார்த்து கொண்டே இரு, இதை செய்து கொண்டே இரு. வேதம் சொல்லுகிறது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். 30 என்ன விசுவாசி சீப்பா சொல்லிட்டார் பாருங்க, அன்னொரு ஒரே வார்த்தையில் அற்ப விசுவாசிகளே. உன்னை பார்த்து விசுவாச வீரன், விசுவாச வீராங்கனை இப்படி சொன்னவர், என்னைக்கு உன்கிட்ட தேவையில்லாத கவலை வருதோ வீட்டை கட்ட வச்சார்னா அவரும் முடிச்சிடுவ. என் அன்பு தெய்வ பிள்ளைய, அது உன் கவலை இல்லை. உன் கவலை என்ன தெரியுமா, தேவ ராஜ்யத்தை நான் எப்படி கட்டுறது, ஏசப்பாக்காக எத்தனை ஆத்மாக்களை, இதை பத்தி நீ கவலைப்பட்டுக்கிட்டே இரு, அவர் வேலையை நீ பார்த்துக் கொள்வாய் என்றார். மல்கியாவிலே சொல்லப்பட்டது போல எனக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை திரும்பவும் ஆண்டவர் காட்டுவார். அது இந்த 3 என் சபையில் இருக்கிற ஒவ்வொரு கண்களும் காணும். காலை ஆராதனைக்கு வந்தவர்களுக்கான வித்தியாசம், மாலை ஆராதனைக்கும் வந்தவர்களுக்கு வித்தியாசம், பக்தத்த ஆராதனைக்கு வந்தவர்களின் வித்தியாசம், ஆயத்த ஆராதனைக்கு வந்தவர்களின் வித்தியாசம், திருவிருந்து ஆராதனைக்கு வந்தவர்களின் வித்தியாசம், மாலையிலே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்தவர்களின் வித்தியாசத்தை 31 முடிக்கும் போது ஆண்டவர் காண்பிப்பார். ஆண்டவருடைய தரத்துல வேதனல்ல வாங்கினாதான் அடுத்த பினான்சியல் இயற்குள்ள நான் போகிறதான நேரத்துல வேதனல்ல நான் சாப்பிட்டேன்னா அடுத்த வருஷம் என்னப்பா அது, இப்ப அடுத்த வருஷம் உனக்கு என்ன விதைய கொடுக்கும், அப்ப எப்படி உன் கூட அழகாதோ அது அழுக்கா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, விதைகள் வேண்டும் என்றால் களத்திற்குள் போரடிக்கிற கிதியோனாய் கர்த்தருக்காய் கோதுமைகளை போரடிக்கிறவனாய் இருக்கணும். ஆனா போரடிக்க வேண்டிய கிதியோனுக்கு இன்றைக்கு தெய்வ சமூகம் போரடிச்சிருச்சு. அப்ப ஆண்டவர் உன்னை பார்த்து எப்படிப்பா சொல்லுவாரு, பராக்கிரமா சாலியே உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, என் பலத்தாலே என்னால தூக்கி சுமக்க முடியல, என் சரீரத்தை என்னால தூக்கி சுமக்க முடியல, நான் எப்படி என் தலைமுறைகளை தூக்கி சுமப்பேன். அவர் கொடுக்கிற பலன் உனக்கு இருந்தால்தான் என் அன்பு பிள்ளைகளை கர்த்தர் செய்கிறதான காரியங்களை உன் வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள முடியும். இப்போ வாசிங்க 28 வாசிங்க, உடைக்காதவும் நீங்கள் கவலை, இதுதான் கவலை. ஹே நண்பு தெய்வ பிள்ளைகளே, அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது பாருங்க வாசிங்க, அவைகள் உழைக்கிறதும் இல்லை, உடுக்கிறதும் இல்லை, நோக்கிறதும் இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இப்ப அப்படியே மேலே ஏறி 25 வசனத்தை வாசிங்க, ஆகையால் எண்ணத்தை உண்போம், உங்கள் ஜீவனுக்காக, ஜீவன் மேலானது. ஆனா நம்ம என்ன தெரியுமா சொல்றோம், ஆண்டவரே நான் உயிரோடு இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லல, யாருக்கும் அது தெரியாது.
இன்னைக்கு சாப்பிட்டா தான் நான் உயிரோட இருக்கிறேன். 40 நாள் கர்த்தர் கொடுத்த வார்த்தையின் பலத்தினால் ஒரே மட்டும் எலியா நடந்து போவான் என்றார். இந்த 31 நாள் ஆண்டவர் நடக்க வைக்க மாட்டாரா? காக்கா கொண்டு வந்ததில்ல, காக்கா கொண்டு வந்தது வரைக்கும் வாங்கினாரு சாப்பிட்டாரு தூங்கினாரு, வாங்கினாரு சாப்பிட்டாரு தூங்கினாரு. தூதன் வந்து கட்டி எழுப்புகிறான், வாங்கினாரு கட்டி எழுப்புகிறான். ஓ, எங்கே முடங்கி கிடக்கிறாயோ, உன் பொருளாதார உன் கையின் பலன் அல்ல, கர்த்தரின் பலன் உன்னிடத்தில் இருக்கும் என்றார். ஏசப்பா, எனக்கு நீங்க ஜீவனை தந்திருக்கிறதுக்காக நன்றி சொல்றேன். சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, ஜீவன் என்னிடத்தில் இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? வேதம் அடுத்தது சொல்லுகிறது பாருங்க, எண்ணத்தை ஒடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? இன்னைக்கு ஆண்டவரே, நான் வேலைக்கு போனா நான் டிரெஸ் வாங்கணும், ஜீவனை எடுத்துட்டா தாண்டி எப்படி வேலைக்கு போவோம்? உன் சரீரத்துல ஒரு வியாதி வந்துருச்சுன்னா இன்னைக்கு எங்க ஓடுற எப்படி ஓடுற? யோசித்துப்பா. கர்த்தர் நடமாட வைத்தபடியினாலே ஜீவனின் அருமை புரியவில்லை, என் சரீரத்தின் மேன்மை தெரியவில்லை. இவைகள் உனக்கு புரிந்திருக்கும் என்றால் உன் பாதங்கள் வெளியே எடுக்காது, உன் பாதங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திற்குள்ளாய் அவைகள் காக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளாய் உன் கண்மணிகள் அவரை நோக்கி கொண்டிருக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது 20வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, வசங்க பரலோகத்துல உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருட தன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. ஆனா இங்க பேங்க் பேலன்ஸ் வந்துருச்சுன்னா ஐடி ரைடு வருமா? என் அன்பு தெய்வ பிள்ளைய, அதுக்கு மேல ஏறி பார்த்தோம்னா 19வது வசனத்தை வாசிங்க. எங்க வேண்டாம்? பூமியில. அப்பா, நான் சேர்த்து வச்சேன்னா ஒரு கேள்வி உன்ட்ட கேட்கிறேன். 10 வீட்டுக்கு நீ சொந்தக்காரனா இருக்கிற, இன்று இரவு உன் ஜீவனை ஆண்டவர் எடுப்பான் என்றான், 10 வீட்டை மேல கொண்டு போயிருவீங்களா? 10 கார் மேல கொண்டு போயிருவோமா? உன் தாயின் இடத்திலிருந்து எப்படி நிர்வாணியாய் வந்தாயோ நிர்வாணியாய் தான் அங்க போக முடியும். இடுப்புல ஒரு அருணா கயிறு இருந்தாலும் போகும்போது வெட்டி விட்டுருவான். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே, என் பிள்ளைக்காக சார், பிள்ளைதான் வெட்டுவான். கையில ஒரு மோட்டர் போட்டேன்னா எழுத்து எழுத்து பார்ப்பான், வரலையா வரல குண்டா கொண்டு போயிருவான். இந்த உலகத்துலதான் அங்க வாழ்ந்துச்சு. இந்த உலகத்திற்குள் உன்னை அழைத்தவருக்காய் ஊழியத்தை செய்யப்பார், மனிதனுக்காய் அல்ல. வேதம் அங்கே சொல்லுகிறது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துரு. யோனாவிற்காக, யோனா 4வது அதிகாரத்தை வீட்டுல வாசிங்க, யோனாவிற்காக ஆமணத்து செடியை வளர செய்த தேவன் 24 மணி நேரத்திற்குள் ஒரு பூச்சியை அனுப்பி அரித்து போட்டார். இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே வளர வைத்திருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் அழித்து போடுவது எவ்வளவு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. வெட்டுக்கிளிகள் உண்டு, பெண்கள் உண்டு, தவளைகள் உண்டு, எத்தனையோ காரியங்கள் அவரிடத்தில் இருக்க இன்னும் அவர் மௌனமாய் இருக்கிறார் என்றால் என் பிள்ளை இன்றாவது துருந்து விடாதா? இன்றாவது என் பிள்ளை வார்த்தைகளை கேட்டு விடாதா? என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரே நாள் காலையிலே முளைத்த ஆமணக்கு செடி மறுநாள் காலையில் இல்லை, கர்த்தரால் அனுப்பப்பட்டது, அதை அடித்து போட்டது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் என்னிடத்தில் இல்லாமல் இருப்பார் என்றார். அன்றைக்கு எகிப்திலே வந்ததான சங்கார தூதன் உனக்குள்ளார், உன் கையின் பிரயாசத்திற்குள்ளார், உன் பொருளுக்குள்ளார், நீ செய்கிற காரியங்களுக்குள்ளார் அவன் வருவான் என்றார். உன்னால் எதிர்த்து நிற்க முடியுமா? இன்றைக்கும் கர்த்தருடைய ரத்தம் உள்ளே இருக்கிறது, அவருடைய சரீரத்தை உட்கொண்டபடியினா உனக்குள்ள சங்கார தூதம் வரல. கொரோனா எல்லாரையும் வாரிட்டு போச்சு, உன்னை வாரிட்டு போகல. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அதற்காக மெத்தனமாய் இருக்கிறார். என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால் அவர் துதியை நான் சொல்லி வர வேண்டும் என்பதற்கா? விசுவாசிக்கிறீங்களா?
நான் வரும்போது ஒருத்தரையாவது நான் கூட்டிட்டு வரணும். நான் ஒரு மாசம் நான் திருவிருந்து எடுக்கலன்னா என் அன்பு தேவ பிள்ளையே வருத்தத்தோடு சொல்லுகிறேன், பாடுகளை பார்க்க நேரிடும், பிரச்சனைகளை பார்க்க நேரிடும், துன்பங்களை பார்க்க நேரிடும். ஏனென்றால் இந்த வீட்டுக்கு இந்த ஆலயம் இந்த சரீரம் தான் தேவனுடைய ஆலயம், இதில் இருந்த பாதுகாப்பு நீங்கும் என்றார் கர்த்தர். யோபுவின் வேலியை எடுத்தார், பொல்லாங்கன் உள்ளே வந்தான். அன்றைக்கு ஆகார மேன்மை பாராட்டப்படவில்லை, ஜீவன் மேன்மை பாராட்டப்பட்டது. அவனிடத்தில் ஜீவன் மாத்திரம் இருந்தது, இழந்தவர்கள் அவன் மறுபடியும் சம்பாதித்துக் கொண்டான். ஆனா ஜீவனை இழந்தார். எதை சம்பாதித்துக் கொள்ளுவார்? சரீரத்தில் அவனுக்கு புண்கள் இருந்தது, அது மாறினது. ஆனா என் அன்பு தேவ பிள்ளையே, உன் மனதில் இருக்கிறதான தேவனை குறித்ததான அழுக்கு இன்னும் மாறாமல் இருக்கும் என்றால், நீ எந்த மாதத்தில் கர்த்தருடைய சத்தத்தை கேளாத படிக்கு, வாக்கு தத்தத்துக்கு உடன்படாத படிக்கு, திரு விருந்தில் நீ பங்கு கொள்ளாமல் இருப்பாய் என்ற கர்த்தரின் சாபங்கள் வாசஸ்தலத்திற்கு நிச்சயமாய் கடந்து கேட்கும். ஏன் என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்றால், எனக்காய் ஜீவனை கொடுத்தவரின் இரத்தத்தை எனக்குள்ளாய் கொடுக்க நான் வரல, பிற்கப்பட்ட அப்பத்தை வாங்க நான் உதாசீனப்படுத்தின. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதற்கு மேலும் நான் சொல்ல பிரியப்படவில்லை. கர்த்தர் கடைசியாய் கொடுக்கிற ஒரு வார்த்தைய பசுமரத்து ஆணியை போல இருதயத்தை கிழித்து எழுதி வைத்துக்கொள், இருதயத்தை கிழித்து எழுதி வைத்துக்கொள். அவ்வளவு ஆண்டவரின் பாரத்தோடு பலிபீடத்தில் இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா தான் வந்தேன், அநேக வார்த்தைகளை சுமந்துதான் வந்த. ஆனா கர்த்தர் இத்தனை பாரங்களோடு பேசுவார் என்றார். என் அன்பு தேவ பிள்ளையே, உன் பாரத்தை அவர் மாற்றுவார். வராதவர்களை குறித்து நான் சொல்லவில்லை, கர்த்தர் நியாயம் தீர்ப்பாராக. மத்தேயு 6:24, இந்த 24 என் சபையில் உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்கிறதான என் கர்ப்ப பிறப்பான என் அருமையான ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், காதுள்ளவன் கேட்கட்டா, இருதயத்தை திறந்து வச்சுக்கு. 24 ஏப்ரல் மாதத்துல பிரவேசிக்க போற என் அன்பு தெய்வ பிள்ளை, இந்த 3 எனக்கு என்னன்னா கூலிங் பீரியட் ஆண்டவர் கொடுத்தாரு. திருந்துவா, நான் திருத்துவேன்னு சொல்லிட்டு ஏசப்பா போராடினாங்க, இன்னும் திருந்தாதில்லை என்றால் அடுத்த மாதத்திலிருந்து கர்த்தருடைய பட்டயத்தை கருத்தாக்கப்படும். 24 வாசிங்க அடையாளமா, 2 ஊழியம் செய்ய நீ எவ்வளவு பெரியவனாலும் வேணாலும் இரு, பணம் இருக்கட்டும், பதவி இருக்கட்டும், என்ன காரியம் வேணாலும் இருக்கட்டும், ஒன்னு ஏசப்பா இல்லனா உலகம், ஒன்னு ஏசப்பா கூட இரு, மறிச்சா நேரம் அங்க போயிருவே, இல்ல உலகத்தோடது மறிச்சு பாதாளத்துக்கு போயிரு. இங்க ஒரு வாழ்க்கை, அங்க ஒரு வாழ்க்கை, வேண்டாம் ஒன்னு நீயே வளர்த்திக்காது, நானே சொல்லுங்க, உன்னை நீ வருத்திக் கொள்ளாது, கஷ்டப்பட்டு சபைக்கு வராத, இஷ்டப்பட்டு சபைக்கு வா. ஆண்டவர் உணர்த்துகிறார் என்றால் உன்னை உயர்த்துவதற்கு, ஆண்டவர் உன்னை சிக்ஷிக்கிறார் என்றால் நீ திருந்துவதற்கு, ஆண்டவர் பேசுகிறார் என்றால் நீ மனம் மாறுவதற்கு. வேதம் சொல்லுகிறது 2 ஊழியம் செய்ய எப்பேற்பட்ட உலகத்தை கலக்கிற ஊழியக்காரனா இருந்தாலும் முடியாது. வாசிங்க, ஒருவனை பகைத்து, இன்னைக்கு நான் யார பகைச்சேன், ஆலயத்துக்கு வரலன்னா ஏசப்பாவை பகைச்சேன், சாத்தானுக்கு கூட்டாளி ஆயிட்டேன், சாத்தானோடு நான் கூட்டு சேர்ந்துட்டேன், நேற்று ஆயத்தாராதனைக்கு வரல, நான் சாத்தானுக்காக ஆயத்தம் பண்ணினேன், ஏசப்பாவுக்காக எங்களை ஆயத்தமாக முடியல, 1 பிராமிஸ் வேர்டுக்கு வரல, கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை இழந்துட்டேன், வாக்குவாதம் செய்கிறவனோடு என் பங்கை நியமித்துக் கொண்டேன். என் அன்பு சபையே, மை டியர் சர்ச், இந்த இரவு உன் வாழ்க்கை ஒரு திருப்பு முனையாய் இருக்கட்டும். அருகில் இருந்து கேட்டாலும் தொலைவில் இருந்து கேட்டாலும் இந்த வார்த்தைகள் எத்தனை காதுகளில எத்தனை வீடுகளில, அது ஆன்லைன்ல ஒலித்தாலும் சரி, ஆஃப்லைன்ல ஒலித்தாலும் சரி, என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, சத்தியம் இதுதான். நித்தியத்திற்கு போக வேண்டும் என்றால் சத்தியமே வழி, சத்தியத்தை விட்டு விலகுவா என்றால் உனக்கு நித்தியம் இல்லை. வேதம் அங்கே சொல்லுகிறது, ஒருவனை பதைக்கலாம்,
யார் படைக்க போகிறார்? ஆண்டவரை பகைக்க போகிறாயா? ஆண்டவரை சிநேகிக்க போகிறாயா? வேதம் சொல்லுகிறது, ஒருவனை பகைத்து அல்லது ஒருவனை பற்றி கொண்டு ஒருவனை சிநேகிப்பான். அடுத்தது, தேவனுக்கும் உலக உலக பொருளுக்கும் ஓரியம் செய்ய உங்களா கூடாது. மனிதனால் இது கூடாது, தேவனால் எல்லாம் கூடும். தேவன் எனக்கு யாவையும் செய்து முடிப்பார் என்கிறதான நம்பிக்கைகள் எனக்கு இருக்கும் என்றால் அசைக்க முடியாதவர் இடத்துல மலைகள் விலகினாலும் பர்வதங்களை பெயர்ந்தாலும் என் ஆண்டவருடைய கருத்தில் நான் இருப்பேன் என்றால் எனக்கான கிருபை என்னை விட்டு விலகாத படிக்கு, எனக்கான ஆசீர்வாதம் என்னை விட்டு விலை பெறாத படிக்கு, எனக்கான வாக்கு தத்தங்கள் கர்த்தரிடத்திலிருந்து ஆம் என்றும் ஆமேன் என்றும். கர்த்தர் இந்த மாலை நேரத்திலிருந்து 31 நாட்கள் முடிகிற வரைக்கும் என்னிலும் என் குடும்பத்திலும் என் கையின் பிரயாசத்திலும் என் தலைமுறைகளிலும் என் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கர்த்தர் கிரியை செய்வாராக. ஆமென். கர்த்தர் தான்.